ஏற்கனவே நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோமே, அதாவது விஜய் வீடாக இருந்தாலும் யாருடைய வீட்டிலேயும் வருமான வரி சோதனை நடத்தி அரசாங்கத்துக்கான வருமான வரி கட்டுகிற நடவடிக்கையை நாங்கள் எதுக்கலை ஆட்சேபிக்கலை. எதுவும் சொல்ல போனால் அதிகமான வருமான வரகளுடன் அதிகமான வருமானம் வசூலிக்க வேண்டும், வருமான வரி வசூலிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. சாதாரண ஏழை மக்கள் தலையில் வரியை போடுறதை விட பெரிய பெரிய முதலாளிகள் கூடுதலான வருமானம் வர்றவங்ககிட்ட நீங்கள் கூடுதலான வரி வாங்குங்கிறதான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுதான் எங்களுடைய அடிப்படையான கோரிக்கை. ஆகவே வருமான வரி கட்டாத நடவடிக்கை எடுப்பதை நாங்கள் ஒன்றும் எதுக்கலை, நாங்கள் ஆட்சேபிக்க. ஆனால் வருமான வரி சோதனை என்கிற பெயரில் மத்திய அரசாங்கமும் வருமான வரித்துறையும் சிபிஐயும் இடி டிபார்ட்மெண்ட் போன்ற டிபார்ட்மெண்ட் என்ன நடத்துதுன்னா, தங்களுக்கு வேண்டாதவர்களை பழிவாங்குவதற்கான அல்லது வந்து அவங்கள பணிய வைப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதாகத்தான் ஏற்கனவே பல சம்பவங்கள் நடந்திருக்குது. இதுவரைக்கும் எத்தனையோ வருமான வரி சோதனை நடத்தியிருக்காங்க, பல கோடி ரூபா கணக்கு பணம் கைது பறிமுதல் செய்யப்பட்டதாக சொன்னாங்க. ஆனால் எவ்வளோ வரி வாங்கினாங்க, எவ்வளோ வழக்கு போட்டாங்க, எவ்வளோ சொத்தை பறிமு எதுவுமே தெரியாது. அன்னைக்கு மீடியாவில் வருது அவ்வளோதான். ஆகவே இந்த வருமான வரி சோதனை என்கிற பேரில் இப்படி மிரட்டினா, ஏன்னா விஜய் வந்து அவரை நீங்கள் வருமான வரி சோதிக்கணும்னா நீங்கள் கூப்பிட்டு சம்மன் அனுப்புங்க, கூப்பிட்டு விசாரிங்க, அது வந்து வீட்டில் கூட சோதனை போடுங்க. ஆனால் அவர் திரைப்படத்தில் போய் நடிக்க போகிற இடத்துல வந்து நெய்வேலியில் போய் நீங்கள் வந்து அவரை கூப்பிடுறதும், அவர் உடனே வந்தாக்கா அவர் அவருக்கு அவர் காரில் வரேன்னு சொல்கிறார், இல்லை எங்கள் காரில் தான் நீங்கள் வரணும் அவர் ஏற்றிட்டு வர்றதும், அப்புறம் ரெண்டு நாள் பண்ணை என் வீட்டில் வச்சு விசாரிக்கிறதும், இப்போ கடைசியாக என்ன விசாரிச்சிங்க என்ன பண்ணீங்கன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்க. ஆகவே ஏற்கனவே விஜயை பொறுத்தவரையில் மத்திய அரசாங்கத்தை ஆளுகிற கட்சிகளை எதிர்த்து பல படங்களில் பல கருத்துக்களை பதிவு பண்ணார், ஜிஎஸ்டி சம்மந்தமாக பேசியிருக்கிறாரு, பல கருத்து பதிவு பண்ணியிருக்கிறார். ஆகவே அதுக்கு அந்த அவருடைய வாயை அடைப்பதற்காகத்தான் நீங்கள் வந்து இப்படி செய்கிறீங்களோ என்கிற சந்தேகம் தான் வருது. ஏன்னா இதே காலத்தில் ரஜினிகாந்த் மீது ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது, அந்த வழக்கை நீங்கள் வாபஸ் வாங்குறீங்க, அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறீங்க. ஆனால் அதே இந்த இதே நேரத்தில் நீங்கள் விஜய் வீட்டில் போய் இவ்வளோ கடுமையான சோதனை நீங்கள் செய்கிறீங்கிற போது ஏன் அந்த ரெண்டு விதமான அணுகுமுறை, உங்களுக்கு வேண்டியவங்கன்னா ஒரு மாதிரி, வேண்டாதவங்கன்னா ஒரு மாதிரி, ஆதரிச்சா ஒரு மாதிரி, எதிர்த்தா இன்னொரு மாதிரின்னா, அது என்ன வருமான வரி சோதனை அது? ஆகவே இந்த அரசினுடைய போக்கு சரியில்லை என்பதை தான் நாங்கள் சுட்டி காட்ட வருவோம்.